இந்த புத்தாண்டுல மேச லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் பண வரவு அதிகமா வருமா இல்ல எப்படி? எல்லா ராசிக்கும் பண தேவைங்கிறது அதிகமா இருக்கும். ஒவ்வொரு 10 வருஷத்திற்குமே நமக்கு பணம் வரவை தரக்கூடிய கிரக நிலைகள்ங்கிறது மாறும். அப்படி மாறும்போது ஒரே விஷயத்தை நம்ம பயன்படுத்துறது, ஒரே தெய்வங்களை வழிபடுறது அப்படிங்கறத நமக்கு எப்போதுமே கை கொடுக்காது. அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏலக்காயை அவங்க அதிகமாக பயன்படுத்தணும். அவங்க எப்போதுமே ஒரு ஏலக்காய் வாசனை அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அந்த ஏலக்காய்க்கு அதிகமாகவே. அதில் முக்கியமாக நாங்கள் சொல்கிறது வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் செய்யலாம்னு சொல்லுவோம். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதே சில நிகழ்வுகளை இந்த கிழமையில தான் பண்ணணும். பருதி உத்தியோகம், மதி விதை விதைக்க, குஜன் போர் செய்ய நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் வந்து அசைவம்லாம் செய்வோம். ஆனால் அந்த கடக லக்னக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு ஒரு நல்ல புற சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது, ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிட மற்றும் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி மேம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இந்த வருஷம் புத்தாண்டுல பண வரவு வந்து எந்த ராசிகளுக்கு வந்து அதிகமாக இருக்கும்? பண வருவா எல்லா 12 ராசிகளுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பொருளாதார தேவைகள் தான் ஒரு மனிதனை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அழைச்சிக்கிட்டு போகும் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிகளுக்குமே பண வரவுக்கான வாய்ப்புகள், ஒரே பொருளை வச்சு பணம் வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பொருளை வச்சுக்கோங்க, பச்சைக்கற்பூரம் வீட்டில் வைங்க, ஏலக்காய் வீட்டில் வைங்க, பணம் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை என்னென்னா லக்னத்தை வச்சு லக்னம் நகரும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை. வயதுக்குரிய லக்னம் நகரும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு 10 வருஷத்திற்குமே நமக்கு பணம் வரவை தரக்கூடிய கிரக நிலைகள்ங்கிறது மாறும். அப்படி மாறும்போது ஒரே விஷயத்தை நம்ம பயன்படுத்துறது, ஒரே தெய்வங்களை வழிபடுறது அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே கை கொடுக்காது. அப்போது எப்போ எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் நமக்கு தேவைப்படுதோ அந்த தேவதையை நம்ம வழிபடும்போது தான் நமக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நேரத்தில் இந்த வருஷத்துக்கு ஒரு தேவதை நமக்கு ஆதிபத்தியம் செலுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அவங்கள வழிபடும்போது நமக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர சங்கராந்தின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி சங்கராந்தி புருஷர் இந்த வாகனத்தில் இந்த கோலத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த மாதிரி இந்த வருடத்திற்கான பண வரவு தரக்கூடிய ஒரு நிகழ்வு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பொதுவாக மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பண வரவை தரக்கூடியவர் சுக்கரனாக வந்துடுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் அவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பண வரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்க வீட்டை தொடக்கிறப்போ கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை அதில் நுணுக்கி போட்டுட்டு சுக்கு பொடி இருக்கு இல்லையா, அந்த சுக்கு பொடியை அந்த தண்ணியில் கலந்து அவங்க வீட்டை தொடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீட்டில் எதிர்மறை தன்மைகள் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிடும். நான் வீட்டில் ஒரு அமைதி இருக்குது அப்படின்னாவே செல்வாக்கு செல்வம் அப்படிங்கிறத தன்னால் தேடி வரும். ஓகே மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க மேச லக்னக்காரங்களுக்கு மட்டும் சொன்னீங்களே, இந்த புத்தாண்டில் மேச லக்னக்காரங்களுக்கு மட்டும்தான் பண வரவு அதிகமாக வருமா இல்லை எப்படி? எல்லா ராசிக்கும் பண தேவைங்கிறது அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்கள் மேஷ லக்னம் அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரிஷப லக்னத்தை பொறுத்தளவில் இந்த வருஷம் ஒரு ஆவரேஜான பலன்கள், ஒரு 50% வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள். அவங்க எந்த நன்மைகளை எதிர்பார்த்தாலும் 50% வாய்ப்புகள் இருக்கும். இப்போ பண வரவும் அதே மாதிரி தான். இப்போது ஒரு பேங்க்கில் லோன் போடுறோம், எனக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் தேவை அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதில் அவங்களுக்கு அங்கே இங்கேன்னு பிடித்தம் போக ஒரு 7 லட்சம் ரூபாய் கைக்கு வரும். இந்த மாதிரி தான் நம்ம எந்த நன்மைகளை எதிர்பார்த்தாலும் அது 50% நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த புத்தாண்டு அவங்களுக்கு பொருளாதாரத்தில் வளர்ச்சிகளை தர்றதுக்கு ஏலக்காயை அவங்க அதிகமாக பயன்படுத்தணும். அவங்க எப்போதுமே ஒரு ஏலக்காய் வாசனை அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது அந்த ஏலக்காய்க்கு அதிகமாகவே உண்டு. அதனால் ஏலக்காயும் மாசிக்காயும் நம்ம நாட்டு மருந்து கடையில் நிறைய கிடைக்கும். அந்த மாசிக்காயையும் அவங்க அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா
எல்லா ராசிக்காரங்களும் மாசிக்கை பயன்படுத்தலாமான்னு பயன்படுத்தக்கூடாது. இந்த ரிஷப லக்னக்காரங்க மாசிக்கை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பொருளாதார தன்மைகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து தீபம் ஏற்றும்போது இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றணும். நம்ம வீட்டில் ஒவ்வொரு எண்ணெய்களுக்கு சக்திகள் அதிகம். எந்த ராசிக்காரங்களுக்கு எந்த ஆயில் ஒத்து போகும்னு இருக்கு இல்லையா? இப்போ கேரளாவில் எல்லாம் தேங்காய் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்துவாங்க, நம்ம ஊரில் இப்போ நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த ஆயில் தீபம் ஏற்றக்கூடிய அந்த எண்ணெய் கூட அவங்களுக்கு நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை கொடுக்கும். அப்போ இழுப்ப எண்ணெயில் அவங்க தீபம் போட்டுக்கிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏலக்காயை பொடி பண்ணி வச்சு அவங்க அந்த வீடு துடைக்கும் போது அந்த ஏலக்காய் தூளை அதில் போட்டு கலந்து துடைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நெகட்டிவான அந்த ரேசஸ் வந்து ரிமூவ் ஆகிடும், பாசிட்டிவான எனர்ஜி நிறையவே கிடைக்கும். மேம், மிதுன லக்னக்காரங்களுக்கு பணம் வருவதுக்கு அவங்க என்னென்ன செய்யணும்? பொதுவாக இந்த வருஷம் 2024 மிதுன லக்னத்திற்கு ரொம்பவே சாதகமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய செயல்திறன், அறிவு சார்ந்த நிகழ்வுகள் இந்த நேரம் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். ஏன்னா இந்த வருஷத்துலேயே புதனுடைய ஆதிக்கம் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போது டெக்னிக்கல் சம்மந்தமான, டெக்னாலஜி சம்மந்தமான ஒரு லைனில் இருக்காங்கன்னா இயல்பாகவே அவங்களுக்கு பண வரவு நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுவே அவங்க நார்மலாக எல்லா தன்மைகளில் உள்ளவங்களுக்கும் இந்த மிதுன லக்னத்துக்கு பண வருவதற்கான வாய்ப்புகள் என்ன பண்ணும், அவங்க அதிகமாக கல் உப்பை தான் அவங்க வணங்கணும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு கண்ணாடியை வந்து பொதுவாக நிறைய பேர் இன்றைக்கி பிளாஸ்டிக் கப்பு யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது பிளாஸ்டிக்கில் வந்து அவாய்ட் ஆகிடும். ஏன்னா ராகுடைய கண்ட்ரோல், பிளாஸ்டிக்குங் அப்படிங்கிறது ராகுடைய கண்ட்ரோல். அப்போ அந்த ராகுவில் எதை பயன்படுத்தினாலும் அது நமக்கு நெகட்டிவான பலன்களை தான் கொடுக்கும். இப்போ பிளாஸ்டிக்கை வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதுவும் இந்த கல்லுப்பை ஒரு கண்ணாடி பவுலில் அதில் பச்சை கலர் துணியை விரித்து அதில் இந்த கல்லுப்பை போட்டு அவங்க பூஜ் ரூமில் வச்சு அதில் ஒரு நாணயம், நம்ம 5 ரூபாய் நாணயம் அல்லது 10 ரூபாய் நாணயத்தை அதில் சொருகி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். திங்கக்கிழமை அன்றைக்கி இந்த பரிகாரத்தை செய்யணும். முதல் முதல்ல அவங்க வைக்கிறது திங்கக்கிழமை அன்றைக்கி தான் வைக்கணும். அதே மாதிரி அவங்க வீடு துடைக்கும் போது கல் உப்பை பயன்படுத்தி ஒரு கைப்பிடி கல் உப்பை அந்த தண்ணியில் போட்டு அவங்க வீடு துடைக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள நேர்மறை சக்திகள் அதிகமாக ஈர்க்கப்படும். அவங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தியும் கிடைக்கும், மனசில் ஒரு அமைதி இருக்கும், பொருளாதாரம் வருவதற்கான யோசனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு பணம் கொட்டிடுமா அப்படின்னா கிடையாது. நமக்கு ஒரு நல்ல புற சூழ்நிலைகள் நல்லா இருக்கும்போது, ஏன்னா நம்மளுடைய சூழல் தான் நம்மளை வந்து இயக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ நல்ல சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை அதிகமாக யோசிக்க வைக்கும். அந்த யோசனை நமக்கு எந்த வழியிலெல்லாம் நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுக்கும். அந்த சிந்தனை செயல் வடிவம் பெறும்போது அவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. திங்கக்கிழமை மட்டும்தான் வழி பண்ணுமா இல்லை எல்லா நாளுமே? எல்லா நாளும் வைக்கலாம். முதல் முதல்ல வைக்கும் போது திங்கக்கிழமை வைக்கணும். முதல்ல வைக்கிறது திங்கக்கிழமை, பட் எல்லா நாளுமே வழி பண்ணும். வீடு சுத்தம் செய்யறதுக்கு சொன்னீங்களா, அது வந்து இந்தந்த கிழமை தான் சுத்தம் செய்யணும் அப்படின்னு இருக்கா? அது அதுவும் இல்லை, அது எப்போ வேணாலும் நமக்கு ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடை சுத்தம் பண்றதே நமக்கு ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அதுல முக்கியமா நாங்க சொல்றது வெள்ளிக்கிழமை வீடு சுத்தம் செய்யலாம்னு சொல்லுவோம். நிறைய பேர் வெள்ளிக்கிழமை துடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறதே சில நிகழ்வுகளை இந்தந்த கிழமையில தான் பண்ணணும். பருதி உத்தியோகம், மதி விதை விதைக்க, குஜன் போர் செய்ய, புதன் வித்தை வியாபாரம், வியாழன் விவாகம் செய்ய, வெள்ளி மயிர்களுக்கு, சனி நீராடி தெய்வம் தொழ, உற்றதோர் நல்ல நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த தலைமுடியை வெட்டுறது, நெகம் வெட்டுறதெல்லாம் வெள்ளிக்கிழமை கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் முடி வெட்டுறதுக்கு சிறந்த நாளே வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி சுத்தப்படுத்துதல், நம்ம சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள், அது எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுருக்கோமோ மகாலட்சுமி வாசம் செய்வாள்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த சுத்தப்படுத்துதலை நம்ம தாராளமாக வைக்கலாம். என்ன, விளக்கு வச்சதுக்கப்புறம் சுத்தப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை மட்டும் மனசில் வச்சுக்கணும். ஓகே மேம். அப்போ மிதுன லக்னக்காரங்க வந்து திங்கக்கிழமை வந்து வழிபடுறது, தென் வந்து சுத்தம் செய்ய வெள்ளிக்கிழமை வந்து அவங்க சுத்தம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து பணம் வருவா அதிகமாக வரும். அதே மாதிரி நம்ம கடக லக்னக்காரங்கள் வந்து பணம் வருவா அதிகமாக வர்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும்? கடக லக்னத்தை பொறுத்தளவில் அவங்க வந்து வீட்டில் அவங்க விளக்கு எரியணுங்க. அவங்களுக்கு வெளிச்சம் வந்து அதிகமாக வேணும். நம்ம அறிவியல் பிரகாரமே பார்க்குறோம் அப்படின்னா சந்திரனுக்கு இயற்கையான ஒளி அப்படிங்கிறது கிடையாது. சூரியன்லேருந்து ஒளியை வாங்கி பிரதிபலிக்கக்கூடியது சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கடக லக்னக்காரங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வீடு வெளிச்சமாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும். அப்போ அவங்க பணம் வர்றவுக்கு என்ன பண்ணணும்னா தீபம் ஏற்றணும், வீட்டில் விளக்கு வைக்கணும். அந்த விளக்கு வச்சு அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றாங்கனாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும். அவங்க ஞாயிற்றுக்கிழமை வழிபாடை தவறாமல் பண்ணணும்.
நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் வந்து அசைவம்லாம் செய்வோம். ஆனால் அந்த கடக லக்னக்காரங்க ஞாயிற்றுக்கிழமை அசைவத்தை தவிர்ப்பது நல்லது. அதே மாதிரி வீடு வெளிச்சமாக இருக்கணும். எப்போதுமே அவங்க அந்த விடிய காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த விடிய காலை நேரத்தில் அந்த விளக்கேற்றி அவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கேட்டாலும் அந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த 2024 அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உண்டு. இந்த பூச நட்சத்திரம் போகுது அப்படின்னா மட்டும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அவங்களுக்கு இப்போ சாதகமாக இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சில நெருக்கடிகள் இருக்கும். அவங்க கட்டாயம் இந்த விளக்கேற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலைகள். பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள், திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஓகே மேம், இப்போ வந்து விளக்கேற்றி வந்து கடக லக்னக்காரங்க வந்து வழி பண்ணணும்னு சொன்னீங்களே, விளக்கேற்றும் போது வந்து அவங்க வந்து எண்ணெயில் கேட்பாங்களே, இந்த எண்ணெய் தான் ஊற்றணுமா, அந்த எண்ணெய் தான் ஊற்றணும், அது மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை கண்டிப்பாக பொதுவாக அவங்க கடக லக்னக்காரங்க நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெயை பயன்படுத்தினாலே அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய் தீபமும் அவங்க பயன்படுத்தலாம், அதுவும் அவங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியை தரும். ஓகே மேம், சிம்ம லக்னக்காரங்கள், அடுத்து சிம்ம லக்னக்காரங்களுக்கு வந்து பண வரவு அதிகமாக வரணும் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? இந்த 2024 சிம்ம லக்னக்காரங்களுக்கு சிறப்பான சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் மக நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் சிரமங்களை சந்திப்பாங்க. பூர நட்சத்திரம் எதையுமே சமாளித்து கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்க அந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போது இந்த வருடத்தை அவங்க நல்ல விதமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அவங்க இந்த வருஷம் பேசினால் ஜெயிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதுக்கு பேசணும், அவன் நம்மளை விட பெரிய ஆளா, நம்மளை விட சின்னவன் தானே, அவன்கிட்ட போய் நம்மளாம் பேச முடியாது அப்படின்னு இருக்கவே கூடாதுங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நான் கேட்டால் தான் எனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த டைம் உங்களுக்கு பொருளாதாரம் வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யாருக்கிட்ட கேட்கணும், நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னா அவங்க புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த புதன்கிழமை அன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து ஒரு பச்சை, அன்னைக்கு பச்சை வஸ்திரம் இறைவனுக்கு சாற்றி, அவங்க ஏதாவது எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் சரி, பச்சை நிறத்தில் இப்போது மதுரை மீனாட்சி அம்மன் கூட அவங்க வச்சுக்கலாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஃபோட்டோவுக்கு முன்னாடி அவங்க விளக்கு போட்டு வழிபாடு பண்ணினால், அதுவும் இவங்களும் இழுப்ப எண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். இழுப்ப எண்ணெயை அவங்க பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து தண்ணியை வச்சு கொஞ்சம் வழிபாடு பண்ணுறது நல்லது. ஒரு செம்பில் தண்ணி நிற, தண்ணி நிற செம்பு தண்ணியை வச்சு அவங்க வேண்டுதல்களை அந்த தண்ணிக்கிட்ட சொல்லிட்டு அவங்க எந்த செயல்கள் தொடங்கினாலும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் அமையும், நல்லாவும் இருக்கும். அவங்க அந்த வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு அல்லது என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, இவங்க பச்சை கற்பூரம் அதிகமாக பயன்படுத்திக்கிறது இவங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறது இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், நீங்கள் வந்து புதன்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணுறது வந்து இவங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கலாம். அவங்க பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி எதுவும் வந்து நோம்பு விரதம் மாதிரி இருந்து பூஜை பண்ணணுமா? விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப லிமிட்டாக தான், எதுலேயுமே கொஞ்சம் அளவாக தான் சாப்பிடுவாங்க. அதனால விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இறை பக்தியோடு செஞ்சாவே போதுமானது. இன்னும் கொஞ்சம் இந்த நேரத்தில் அவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு விரக்தியான ஒரு மனோநிலை இருக்கும். இப்போ என்னத்தை பண்ணி என்ன பண்ணுறேன், நமக்கு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அது வந்து மாறும், அவங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வந்து அவங்களுக்கு மாறும். அடுத்து நம்ம கன்னி லக்னம், கன்னி லக்னக்காரங்களுக்கும் பணவரவு அதிகமாக வர்றதுக்கு அவங்க எந்தெந்த மாதிரி பூஜைலாம் பண்ணணும்? இயல்பாக கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு புதனுடைய அம்சமாக அவங்க இருக்கிறதுனால எதுலேயுமே ஒரு கால்குலேஷனோட தான் அவங்க செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 2024 பொறுத்தளவில் அவங்களுக்கு பணம் சுக்கர பகவான் தான் கொடுக்கக்கூடியவர் இருக்காரு. ஆனால் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு செலவுகளும் அங்கே காத்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அவங்களுக்கு செலவு பண்ணினாலும் அந்த செலவுக்குள்ள வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து அந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இவங்க வெள்ளிக்கிழமை பிரத்யோகமாக இறை வழிபாடு பண்ணுறதும் திங்கக்கிழமை பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு. திங்கள் வெள்ளி ரெண்டு நாட்களுமே இவங்க அவங்க பூஜை பண்ணுறதுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் மகாலட்சுமியில் கஜலட்சுமி வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஏன்னா நமக்கு அஷ்டலட்சுமிகள் இருக்காங்க, அதில் கஜலட்சுமியை இவங்க கும்பிட்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு யோகமான பலன்கள் நிறையவே இருக்கும். இவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யானையுடைய படத்தை வச்சு நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்க. நிறைய கேசவனை வச்சுருப்பாங்க, ஆண்டாளை வச்சுருப்பாங்க, நிறைய வச்சு வழிபடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அந்த யானை படத்தை வச்சு இவங்க பார்த்துக்கிட்டு வந்தாலுமே இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஓரளவு நல்ல மேன்மைகள் இருக்கும்.
அது லக்ஷ்மியோட அந்த கஜலட்சுமி யானைகள் வந்து யானைகளோட தான் லக்ஷ்மி இருப்பாங்க. அதனால தான் அந்த கஜலட்சுமி வழிபாடே பண்ண சொல்கிறதுக்கான காரணம். இவங்க மாசிக்காயை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மாசிக்காயும் அவங்க தன்மைகளில் பச்சை கற்பூரம், 12 ராசிகளுமே 12 லக்னமே பச்சை கற்பூரம் பயன்படுத்தலாம். இவங்களுக்கு பிரத்யோகமாக இவங்க வச்சுக்கிறது மாசிக்காயை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் வசம்பு, இந்த வசம்பை இவங்க வீட்டில் வைக்கிறாங்க. வசம்பை பொடி பண்ணி அதை வந்து வீடு துடைக்கிற தண்ணியில் போட்டு வீட்டை சுத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம், இவங்களுக்கு வந்து விளக்கு போட்டு பூஜை பண்ணணும் அந்த மாதிரி? இவங்களுக்கு விளக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. மகாலட்சுமி பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை அவங்க கேட்குறாங்க, அதை சொல்கிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கும். 108 மகாலட்சுமி போற்றி இந்த வெள்ளை நிற புஷ்பங்களால் இவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இவங்க வீடு துடைக்கிறது எந்த நாள்லன்னா ஞாயிற்றுக்கிழமை இவங்க வீடு துடைக்கலாம், நல்லாயிருக்கும்.